வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்னைக்கு நம்ம கைமுறுக்கு பார்க்கலாம். வீட்லேயே ஈஸியாக சீக்கிரம் செய்து முடிச்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வந்திருக்கு. பச்சரிசி 2 கப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு துணியில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சு அப்புறம் பொடி பண்ணி எடுத்து இந்த மாதிரி இருக்கணும். இப்படி பண்ணி இப்படி பண்ண ஒட்டாமல் அப்படியே வரணும். இப்போ நல்லா மிக்சரில் போட்டு ஒரு 2 ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஜல்லடையில் நல்லா மெலிசாக இருக்கிற ஜல்லடையாக பார்த்து, லாஸ்டில் ஜல்லடையிலேயே 2-3 ட்ரிப் இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கிற ஹோல்ஸில் போட்டு நல்லா ஜெலிச்சு எடுத்துருங்க. இது சீக்கிரம் ஜெலிக்க வராது, கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமாக இப்படி பண்ணி இப்படி இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும் எல்லாமே. இப்படி 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அது போட்டு நல்லா ஒரு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வறக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த கலர் இந்த அளவுக்கு வந்தால் போகிறோம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு எதுக்கு 1 கப்பு எடுத்தோன்னா அப்போ தான் நல்லா நைஸாக அரையும். கம்மியாக எடுத்திங்கன்னா நைஸாக ஆகாது. இப்போ நம்ம இவ்வளவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பொடி பண்ணி ஜெலிச்சு வச்சுட்டு நம்மளுக்கு அந்த அரிசி அளவு தான் நம்ம கணக்கு பண்ண போகிறோம். நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு எடுக்க போகிறேன். இது 250 ml உள்ள கப்பு, இது மெஷரிங் கப்பு தான். 2 கப்பு எடுத்துருக்குறேன். நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மாவு. 2 கப்புக்கு 2 tablespoons உப்பு, 1 teaspoon. 1 கப்புக்கு அரிசி மாவுக்கு 1 tablespoon பட்டர். அதனால் 2 கப்பு எடுத்திருக்கோம், 2 tablespoon பட்டர் எடுத்துக்கணும். அதில் மாவோட எல்லாம் சேர்த்து கலந்துருங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம 1 கப்பு தண்ணி எடுத்துருக்குறேன். எடுத்தோன்னே நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு பிசையணும். நல்லா பிசைஞ்சாச்சு. 1/2 கப்பு தான் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஒரு அரிசிக்கே வித்தியாசப்படும், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் இந்த மெத்தடில் இருந்தால் கரெக்டான பாகம், ரொம்ப கட்டியாக பிசையாதீங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ உங்களுக்கே தெரியுது பாருங்கள். ஒரு டவல் எடுத்து போட்டுடணும். எடுத்து வச்சுட்டு நம்ம கைமுறுக்கு சுத்தப்படுறோம். அந்த காலத்துலலாம் அச்சிலாம் கிடையாது, இந்த மாதிரி தான் கையில் தான் சுற்றுவாங்க. இந்த மாதிரி மூடி ஏதாவது ஒரு மூடி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக இந்த பக்கம் எண்ணெய் தடவி வச்சுருங்க. மாவு கொஞ்சம் எடுக்கிறேன். உங்கள் கைக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு
அப்படியே இலையான மாதிரியே வரும். இப்படி அப்படியே இந்த இந்த கையால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி சுற்றணும் மாவை, அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி சுற்றணும். அப்படியே சுற்றிட்டே வரணும். பாருங்க, இப்போ நான் இங்கே வச்சிடுறேன். இப்படி பண்ணிட்டு பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து இப்படியே சுற்றணும், அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண பண்ண நீங்கள் அப்படியே கரெக்டாக வரும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உடனே வராது. ஒரு ஒரு நாலஞ்சு முறுக்கு சுற்ற சுற்ற தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக வந்துட்டே அந்த ஷேப் கரெக்டாக வரும். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே முடிச்சுடுவோம். நான் இப்போ எடுத்தது கரெக்டாக கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. பத்தலைனாலும் கொஞ்சம் மறுபடியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி வந்துடும். இப்படி கொஞ்சம் சேர்த்துருங்க. இப்போ இந்த மூடியை எடுத்துடணும். இப்போ இன்னொன்று பண்ணி பார்க்கலாம். இப்படி இந்த கையை இந்த ரெண்டு இதுவும் வச்சு இப்படி இப்படி உருட்டி விடுங்க. உருட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி ஆழ கரிசி போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். கரெக்டாக நான் எடுத்ததுக்கு எங்கே ஆரம்பித்தனா அங்கே வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மூடியை எடுத்துடணும். இதோட ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் விலகி வராது. இது கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு இந்த லைட்டாக மாவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க. வயிற்றில் கொஞ்சம் சுற்றிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த ரெட்டு கலரில் தெரிஞ்ச அந்த வெள்ளை கலருக்கும் தெரியும் உங்களுக்கு மாவுக்கு அதுக்கும் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் இப்படி கையில் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே அப்படி வராது. இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வச்சுருங்க. வச்சுட்டு வருங்க. சுருட்டி சுருட்டிட்டு வரேன் பாருங்கள். மாவை அப்படியே சுற்றி சுற்றிட்டு வரணும். அப்புறம் நடுவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாவோட ஜாயின் பண்ணிவிடுங்க. பத்தலைனா பண்ணிவிட்டு திருப்பி இதோட சேர்த்துக்கணும். மூணு சுற்றுறேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே கொண்டாந்து நிறுத்திடுறேன். கொஞ்சம் இப்படி இப்படி சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா விலகாமல் இருக்கும் கைமுறுக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எடுத்து சுற்றிடுறேன். தோசை எடுக்கிற கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. அப்போ போட்டுருவோம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்ததில் பொறுமையாக போடுங்க. அதே மாதிரி மூணு போடுற மாதிரி போடுறேன்.
ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹையில் வைங்க, அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா வெந்துடும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடணும். போட்ட உடனே திருப்பினிங்கன்னா புண்டு போயிடும். ஒரு மூணு மட்டும் போட்டால் போடுறோம், ரொம்ப போட்டால் நிறையா வேண்டாம். ஒரு மூணு இல்லைன்னா நாலு அந்த மாதிரி, நீங்கள் எண்ணெய் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. எடுத்து விடலாம், கலர் கரெக்டாக வந்திருக்கு, சத்தம்லாம் குறைஞ்சிருக்கு, எண்ணெயோட சத்தம்லாம். கைமுறுக்கு ஒரிஜினல் கலர் இப்படி தான் இருக்கும், டார்க்காக இருக்காது. லைட்டு க்ரீம் கலரில் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் ரெண்டு ட்ரிப்பு போட்டு எடுத்துடுறேன். எல்லா முறுக்கும் சுட்டாச்சு, முறுக்கு நல்லா வந்திருக்கு, மொறுமொறுன்னு இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.